அன்பார்ந்த நண்பர்களே, நாம் இப்போ பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மகம். மகம் என்பது கேது பகவானின் மூணு நட்சத்திரங்களில் ஒன்று. மகத்தில் அடிபட்ட சனி போலேன்னு ஒரு பழமொழி உண்டு. முன்னாள் பிரதமர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பிறந்த நட்சத்திரம் மகம். இந்த மகம் கேது பகவானுடைய ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரம். இந்த கேது பகவான் எம்பெருமானுக்கு செருப்பாக இருக்கிறார், ராகு பகவான் குடையாக இருக்கிறார். பெருமாளுக்கு குடையாக ராகு பகவானும், பாதுசாவாக பாதுகையாக கேது பகவானும் இருக்கிறார். ஞானத்தையும் போகத்தையும் தருபவர் கேது பகவான், மோட்சக்காரகன் பேர். ஒருவர் சன்னியாசியாகவோ ஒரு துறவரமோ பூண்டு ஒரு யானை நிலையில் உச்சத்தை ஒருவர் தொடுகிறார் என்று சொன்னால் அங்கு கேது வேலை செய்கிறார்னு அர்த்தம். ஒருவருடைய ஜாதகத்தில் குருவுக்கு கேந்திரத்தில் இவர்கள் இருந்தால் அஷ்டலட்சுமி யோகத்தை தருவார்னு நம்பிக்கப்படுகிறது. ராகு பொருட்செல்வமும் கேது அருட்செல்வமும் வாங்கி வழங்குவார்கள். சித்திரகுப்த நாயனார் கணக்கு எழுதுவாரே, அவர் நம்மளுடைய கணக்குகளாக எழுதக்கூடிய அவர் பிறந்த நட்சத்திரம் கேது. அவருக்குள்ள ஒரு கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்கு, சித்திரகுப்த நாயனார் கோயில். கேது பகவானுக்கு அவங்க கோயில் இருக்கு. கேதுனுடைய மூன்று நட்சத்திரங்களில் ஒன்று மகம். மகம் என்பது சிம்மத்தில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம், சிம்ம ராசியில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம். இந்த மகம் நட்சத்திரத்துக்கு முதல் பாதத்துக்குரிய பரிகார ஸ்தலம் திருப்பேர் நகர். முதல் பாகத்திற்குரிய மக நட்சத்திரத்தின் முதல் பாதத்துக்குரிய பரிகார ஸ்தலம் 108 திவ்ய தேசங்களில் திருப்பேர் நகர். இது ஸ்ரீரங்கத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அப்பக்குடத்தான் என்று பேர் சுவாமிக்கு. திருச்சி கோயிலடின்னு அங்கே இருக்கு ஒரு ஊர், அந்த ஊர் தான் திருப்பேர் நகர். இது மகத்தின் ஒன்றாவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பரிகார ஸ்தலம். ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போய் இழுப்ப எண்ணில் பஞ்சத்திரி போட்டு விளக்குகள் எவ்வளோ போட முடியுமோ போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய பரிகார ஸ்தலமாக மகம் ஒன்றின் பாதத்துக்குரியவர்களுக்கு விளங்கும். எனது நம்பர் 9995770500. மருத்துவம், சோதிடம் எனது தொழில், தொழில் ரீதியாக ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.